பன்னீர் பிரியாணி, அப்புறம் வந்து அதுக்கு ஒரு தயிர் பச்சடி, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம். இது சமையலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் நறுக்கியாச்சு. அப்புறம் ரசத்துக்கு புளி தக்காளிலாம் கரைச்சி வச்சாச்சு. இப்போது பன்னீர் வந்து மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். உங்கள்கிட்ட இருக்கிற குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு. ஏன்னா பிரியாணியில் நம்ம உப்பு போடுவோம், அதனால் கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர், இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மசாலா எல்லாம் கலந்து வர மாதிரி ஃபுல் கலந்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். மஷ்ரூம் பெப்பர் மசாலாக்கும் மஷ்ரூம் கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃபேமிலி பாத்திரம், அதனால எல்லாருக்கும் சமைக்கிறதா இதான் சமைக்க முடியும். பாத்திரம் சூடாயிடுச்சா, நம்ம தாராளமா நெய்ய ஊத்திடும். இதுக்கப்புறம் துயல் வேற இல்ல, இறங்கி போங்க. அந்த என்னது பேர் என்ன, பிரியாணி இலை, பட்டை, சோம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். ஆமா, கிராம்பு. அம்மா பின்னாடி அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கோல்டன் ஃபீவர். அப்ப வந்து நீங்க ஒரு டெடிகேஷன் லெவல் வந்து நீங்க பாராட்டணும்.
ஒரு கோல்டு ஃபீவர்லாம் எல்லாம் குடிச்சுக்கிச்சு, ரெடியாகி லஞ்ச் செய்யறதுக்கு வந்து நின்றுருக்கனே. சட்டியோட ஸ்பெஷல் வந்து கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம். ரொம்ப பொடிசு பொடிசா சாப்பர்ல போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வெங்காயத்தை வந்து இதுல போட்டுக்கலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்காட்டி இந்த பக்கம் பிரியாணி தக்காளி போடணும், அதை போட்டு வந்துடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். தக்காளியும் வந்து நான் சாப்பர்ல போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க, இருக்கிற இடமே தெரிய விடாது. இதெல்லாம் சேர்ந்து நல்லா தொக்கு மாதிரி வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் வந்து உள்ளார போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மஷ்ரூம்லேருந்தே வந்து தண்ணி நிறைய விடும், அதனால தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு நல்ல கிரேவியா வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ட்ரையாக தான் பண்ண போகிறேன். நல்லா வதக்கிட்டு இது அப்படியே இருக்கட்டும், மஷ்ரூம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்படி வேண்டாம்னா நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் மேரினேட் பண்ணி, இப்போ தான் எடுக்கிறேன். அது நல்லா பன்னீர்லாம் உள்ளார அந்த மசாலா நல்லா இறங்கும். இந்த பிரியாணிக்கு வந்து மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். வந்து ஊற வச்சிருக்க ரைஸ் வந்து உள்ளார சேர்த்துக்கலாம்.
ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கலக்கு. கீழே ஒருத்தர் வந்திருக்காரு, எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? பிரியாணிக்கு தேவையான உப்பு. இப்போ வந்து நல்லா ஒரு கை நிறைய புதினா இட போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி. அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சமா நெய், அவ்வளவுதான். அப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்க போறோம். இப்போ பெப்பர் மசாலாக்கு வந்து மசாலா அரைச்சிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இப்போ இது மூணுத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பெப்பர் மசாலாவில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து அடுப்பில் வச்சிடலாம். எல்லாமே கரைச்சி ரெடியாக இருக்கு. கொதி வந்தோடனே தாளிச்சு போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். லன்ச் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பிரியாணி, மஷ்ரூம் பெப்பர் மசாலா, தயிர் பச்சடி, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் ரசம். இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.